எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் பழைய யூஎஸ்பி வெப் கேமரா இருக்கா? உங்கள் மொபைல் கேமராவில் ஸ்க்ராச்சஸ் அதிகமாக இருக்கா? இல்லை உங்கள் மொபைல் கேமரா ஒர்க் ஆகாமல் இருக்கா? ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிற யூஎஸ்பி வெப் கேமராவை உங்கள் மொபைலில் யூஸ் பண்ண முடியுமான்னு எப்பயாவது யோசிச்சுருக்கீங்களா? நிச்சயமாக உங்களால் யூஸ் பண்ண முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களே அதை ஈஸியாக செய்ய முடியும். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சிக்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கோங்க. இதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் யூஎஸ்பி ஓடிஜி அடாப்டர், ஆல்ரெடி உங்கள்கிட்ட வெப் கேமரா இருக்குது, உங்கள் மொபைலும் இருக்குது, உங்களுடைய யூஎஸ்பி வெப் கேமராவை சப்போர்ட் பண்ண ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ வீடியோவில் காட்ட போகிறேன். என்னுடைய மொபைலில் யூஎஸ்பி கனெக்ட்னு சொல்கிற இந்த மொபைல் அப்ளிகேஷனை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மொபைல் அப்ளிகேஷனை ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி இந்த மொபைல் அப்ளிகேஷனை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது இந்த இன்டர்ஃபேஸ் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ என்னுடைய மொபைலில் ஓடிஜி கேபிளை கனெக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் என்னுடைய யூஎஸ்பி கேபிளில் ஓடிஜி கேபிளோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இப்போ என்னுடைய அந்த மினி யூஎஸ்பி போர்ட்டை என்னோடய மொபைலில் இருக்க யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண போகிறேன். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணமோ இது மாதிரி இருக்கும். இப்போது ஃபோட்டோஸ் வேணுன்னா ஸ்னாப்ஷாட்ஸ் என்ற ஐக்கனை சூஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லை வீடியோ ரெக்கார்ட் பண்ணணுன்னா ரெக்கார்டுன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகிடும், சேவ் ஆகிடும். நீங்கள் யூடியூபராக இருக்கீங்க, ஆன்லைனில் அதாவது லைவ் வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் பண்ண முடியும். இங்கே கேமராவுடைய லொக்கேஷன் பர்மிஷன் கேட்குது. ஒருவேளை நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வீடியோ எனேபிள் ஆகிடும், உங்களால் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். உங்களுடைய வீடியோ ரெக்கார்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் சேஃப் எஜெக்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியமுடன் ஆண்டனி.